இது வந்து ரீபாலிஷ் வந்து லைட்டாக தேய்ச்சிட்டு அப்படியே சீலையில் கலர் போட்டு லைட் அடிக்கிறோம். ரொம்ப பழசு, அப்படியே 10 வருஷம் ஆகிருக்கும் பாலிஷ் போட்டு. நல்லா வெளுத்து போனது தெரிஞ்சுக்கோ, மரமே தெரியாது, நல்லா வெளுத்து போச்சு. சீவி தேய்ச்சி போடணும் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும். சும்மா லைட்டாக தேய்ச்சிட்டு சீலையிலே கலர் பண்ணிவிட்டு அப்படியே அப்ளை பண்ணுறது. நம்ம என்ன கலர் வேணுமா, ப்ரௌன் கலர் வேணுமா, ரெட் கலர் வேணுமா, இல்லைனா எவ்வளோ கலர் வேணும் அப்படின்னா லைட்டாக திருநெல்வேலில் சீலரை கலந்து அப்படியே இதுமாதிரி அப்ளை பண்ணலாம். நாங்கள் வந்து வேங்க மரம் கலர் அப்ளை பண்ணுறோம், அதாவது ப்ரௌனு ரெட் ப்ரௌன் ஸ்டைனர் கலந்து அப்படியே அடிக்கிறீங்க அப்படின்னா அது வேங்க மரம் கலராக வரும். பார்க்குறப்ப தெரியும், கொஞ்சம் புதுசு மாதிரி தெரியும். இப்போ கலர் போட்டு போட்ட மாதிரி தான் இதுமாதிரி இருக்கும். நம்ம வந்து வெறும் சீலர் அடிச்சிங்கன்னா கீழே எப்படி வெளுத்து போயிது பாருங்க, அது அப்படி தான் தெரியும். ஏன்னா நல்லா தண்ணிலாம் போட்டு வெயிலெலாம் போட்டு நல்லா வெளுத்து போச்சு. இது கலர் போடாமல் போட்டிங்க அப்படின்னா வெளுத்து போன மாதிரி தான் தெரியும். இதுமாதிரி கலர் போட்டிங்கன்னா கொஞ்சம் புதுசு மாதிரியாக இருக்கும், கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா மரத்தெல்லாம் க்ளீனாக சீவி தேய்ச்சிட்டு அப்புறம் புதுசாக போகிற மாதிரி போட்டிங்கன்னா நல்லா லைஃப் இருக்கும். இந்த எதிர் வெயில் படத்தெல்லாம் மேனுவல் பாலிஷ் போடக்கூடாது, அதாவது இன்டீரியர் பாலிஷ் போடக்கூடாது. வெளியே அவுட்ரு மட்டும் எக்ஸ்டீரியர் பாலிஷ் போட்டிங்கன்னா தான் நல்லா லைஃப் வரும். உள்ளே போடுற பாலிஷ் எடுத்து வெளியே போட்டிங்கன்னா இது மாதிரி தான் வெளுத்து போயிடும். அடிக்கடி போடுற மாதிரி பாலிஷ் வேலை வரும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உட் பாலிஷ் பற்றி நிறைய தெரிஞ்சுன்றவங்க ராயல் உட் பாலிஷ் ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.